الله أكبر، الله أكبر، الله. وإن محمدا عبده المصطفى. நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமையாக இருக்கிறாங்க. நபியுல் முஜ்தபா, மேலும் அல்லாஹ்வுடைய நபி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபியாக இருக்காங்க. ஒரு ரசூலுல் முர்தலா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ரசூலுல் முர்தலா, அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்ட ரசூலாக இருக்கிறாங்க. இன்னும் மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திமுல் அன்பியா, நபிமார்கள் ஹாத்தமுல் அன்பியாயி, நபிமார்களிலே இறுதியானவர்கள். இமாம் அதாவது இறுதியானவர்கள். இமாமுல் அத்தகியா, தக்குவாவுடையவர்களுக்கு தலைவராக இருக்கிறார்கள். ஓ சையீதுல் முர்சலின், மேலும் ரசூல்மார்களுக்கு தலைவராக இருக்கிறார்கள். ஓ ஹபீபு ரப்பில் ஆலமீன், அகில உலகத்திற்கு இறைவனுக்கு பிரியமுடையவராக இருக்கிறார்கள். ஓ குல்லு தாவத் நுபுவத்து, ஓ குல்லு தாவத் நுபுவத்தி பாதகு, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி வந்து நபித்துவத்திற்கு வாதிக்கிறவர் அனைவரும் ஃபகையுன், எனவே அவருக்கு வந்து அவர் வந்து வழிகேட்டில் உள்ளவர். ஓ ஹவா, மேலும் சொற்களும் அது வந்து வழிகேடு. ஓ ஹவன், மேலும் அது வந்து மனோ இச்சையாகும். ஒவ்வொல் மபோசுனிலா ஆமத்தில் ஜின்னி, அனைத்து ஜின் வருதத்திற்கும் இது பொதுவானது. காஃபத்துல் அனுப்பப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள். இலா ஆமத்தில் ஜின்னு, அனைத்து ஜின் வர்க்கத்திற்கும், காஃபத்தில் வர அனைத்து மனித வர்க்கத்திற்கும், ஒபில் ஹக்கி உண்மையை கொண்டும், ஒல் ஹுதா நேர்வழியை கொண்டும், ஒபின் நூரி ஒலியாயி வெளிச்சத்தை கொண்டும், ஒளியை கொண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வைன்னல் குர்ஆன், நிச்சயமாக இன்னல் குர்ஆன், எனவே நிச்சயமாக குர்ஆன் ஆகிறது. கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு. மின்ஹு பதா பிலா கைஃபியத்தின் கௌலன், வெளிப்படுகிறது. பிலா கைஃபியத்தின் கௌலன், எந்த ஒரு தேவையும் இல்லாமல். அது எப்படி என்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அது எப்படி என்று வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஆனால் அது என்னது? அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு. இது அவனிடமிருந்தே வெளிப்பட்டது. ஆனால் அது எப்படி என்பதை வார்த்தையால் என்ன செய்ய முடியாது? விவரிக்க முடியாது. வஞ்சலகு, மேலும் அதை இறக்கினான். அலா ரசூலிஹி, அவனுடைய ரசூலின் மீது இறக்கினான். வஹியன், வஹியா இறக்கினான். ஓ சத்தகுல் மொமீனோன்னு அலா தாலிக்க, தாலிக்க ஹக் சத்தகுல் மொமீனோன், மொமீன்கள் வந்து அதை வந்து உண்மைப்படுத்துவார்கள். அலா தாலிக்கல் ஹக், உண்மைப்படுத்தினார்கள். அலா தாலிக்கல் ஹக்கு, அது உண்மை தான், உண்மை மீது இருக்கிறது என்று மொமீன்கள் அந்த குர்ஆனை வந்து உண்மைப்படுத்தினார்கள். வைக்கணும், நாம் உறுதி கொள்வோம். மன்னஹோ, நிச்சயமாக அந்த குர்ஆன் ஆகிறது. கலாமுல்லாஹி தஆலா பில் ஹக்கீக்கா, உண்மையை கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு தான் அப்படின்னு நம்ம வந்து உறுதி கொள்வோம். என்ன செய்வோம்? கலாமில் பரியா, மனிதர்களுடைய பேச்சை போல, படைப்பினங்களுடைய பேச்சுகளை போன்று, அது வந்து படைப்பினங்களை கொண்டு இல்லை. அது அந்த பேச்சுடைய பேச்சை போன்று படைக்கப்பட்டது இல்லை. அது
ஃபமன் சமியாகோ, எனவே அதை வந்து யார் கேட்கிறாரோ, ஃபசாம் ஃபசாம, எனவே எண்ணினார் அன்னஹு, நிச்சயமாக அந்த குரான் ஆகிறது கலாமுல் பஷர். நிச்சயமாக அது வந்து ஒரு மனிதனுடைய பேச்சு தான், ஃபக்கத்து கஃபரை அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா, எனவே அவர் திட்டவட்டமாக வந்து காஃபிராகிவிட்டார். ஒக்கது தம்மஹுல்லாஹு, மேலும் திட்டவட்டமாக அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தி விட்டான். வா ஆபஹு, அவரை கைவிட்டு விட்டான், குறைப்படுத்தி விட்டான். வாவாதஹு பி சக்கர், சக்கர் என்ற நகர நரகத்தை கொண்டு அவரை வந்து நுழைய செய்து விட்டான். எச்சரிக்கை செய்தான். ஹைசு காலத்து ஆலா, அல்லா தாலா சொன்னதை போடு, உஸ்லீஹி சக்கர், சௌஸ்லீஹி சக்கர், அவரை வந்து நாம் சக்கர் என்ற நரகத்தில் நுழைய செய்வோம். ஃபலம்மா அவுஅதஹுல்லாஹு, அல்லாஹ் தஆலா வந்து எச்சரிக்கை செய்ய பி சக்கர், சக்கரை சக்கர் என்ற நரகத்தை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்த பொழுது, லிமன் கால, யாருக்கு சொன்னான்னா, சொன்ன ஒருவருக்கு இன்ன ஹாதா, நிச்சயமாக இது இல்லா கவுல் பஷர், இது வந்து மனிதனுடைய பேச்சையை தவிர இது வந்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த சக்கர் என்ற நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்தான். அலிம்னா, நாம் அறிந்து கொண்டோம். ஐக்கண்ணா, வேணும் நாம் உறுதி கொண்டோம். அன்னவும், நிச்சயமாக அந்த குரான் ஆகிறது கவுலு ஹாலிக்கல் பஷர், மனிதர்களை படைத்தவனுடைய பேச்சு அப்படின்னு நம்ம வந்து உறுதி கொண்டோம். வலா யுஷ்பி ஹோம், மேலும் அந்த குரானுக்கு ஒப்பாகாது கவுலுல் பஷர். கௌலல் பஷர் மனிதனுடைய பேச்சுக்கு வந்து அந்த குரான் என்பது ஒப்பாகாது. ஒமன், மேலும் யார் ஒசஃபல்லாஹ் பிமானில் பஷர், மனிதர்களுடைய மனிதனுடைய சிஃபத்திலிருந்து தன்மையை கொண்டு, ஒரு தன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா யார் வர்ணிக்கிறாரோ, அல்லாஹ்வை யார் வர்ணிக்கிறாரோ, திட்டவட்டமா அவர் வந்து காஃபிராகிவிட்டார். மேலும் யார் அபுஸ் அறிந்து கொண்டாரோ, சொல்வதை விட்டு அவர் தவிர்த்து கொண்டார். ஆலிம அன்னஹு, மேலும் அறிந்து கொண்ட அன்னஹு, நிச்சயமாக அது வந்து சிஃபாத்திஹி லைஸ கல் பஷர், மனிதர்களை போன்று இல்லை, அந்த அவர் அறிந்து கொண்டார். அப்போ என்ன செய்யறது, பஷருடைய தன்மையிலிருந்து ஒரு தன்மையை அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வர்ணிக்கக்கூடாது. அவர் என்ன ஆயிடுவாரு, மேலும் அல்லாஹ் தஆலாவை பார்ப்பது என்பது ஹக்குன் அஹலுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளுக்கு அது உண்மைதான். பிகைரி இஹாதத்தின், எந்த ஒரு சூழ்தலும் இல்லாமல், ஒலா கைஃபியத்தின், எந்த ஒரு முறையும் இல்லாமல் இந்த சொர்க்கவாசிகள் வந்து அல்லாஹ் தஆலாவை பார்ப்பது என்பது உண்மையானது. கமா நத்தக்க பிஹி கிதாபும் ரப்பனா, நம்மளுடைய ரப்பினா, நம்மளுடைய இறைவனான போன்று.
நம்முடைய இறைவனுடைய வேதம் அதை கொண்டு சொன்னதை போன்று உஜூஹி யௌமைதின் ஆதிரா அந்த நாளிலே அவருடைய முகம் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். இலா ரப்பிஹா அவருடைய இறைவனின் பக்கம் நாள்திரா பார்க்கும் பொழுது தஃப்ஸீரு இதனுடைய விளக்கமாகிறது அலா மா அராத் அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா நாடிய ஒன்றின் மீது இதனுடைய விளக்கம் இருக்கிறது வாலிமஹு மேலும் அவனுடைய அவன் அறிந்ததை கொண்டு அதை நாடியிருக்கின்ற ஒன்றின் பிரகாரமும் அவன் அறிந்திருக்கிற ஒன்றின் பிரகாரமும் அதனுடைய விளக்கமாகும். அப்போ அல்லாஹ் எப்படி நாடியிருக்கானோ எப்படி அறிந்து வைத்திருக்கிறானோ அப்படி பார்ப்போம். குல்லு மேலும் அனைத்தும் மாஜா ஃபீதாலிக்க முன் ஹதீஸ் சஹி சஹிஹான ஹதீஸிலிருந்து இந்த இதிலே வரக்கூடிய அனைத்துமே சஹி அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சஹிஹான ஹதீஸிலிருந்து இவை அனைத்தும் வருவதை போன்று வரக்கூடிய சஹிஹான ஹதீஸ்கள் அனைத்தும் இதே போன்றுதான். அவன் அல்லாஹ் தஆலா அந்த மானாகோ அதனுடைய அர்த்தம் அலாமா அராத அவன் நாடிய ஒன்றின் மீது லா நதுஹுலு ஃபீ தாலிக்க முதஅவ்விலீன பியாராயினா நம்முடைய கருத்துக்களை கொண்டு விளக்கம் சொல்பவர்களாக அதிலே நுழைய மாட்டோம். ஆறாவன எனது கருத்து நம்முடைய கருத்துக்களை கொண்டு சுய விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக அதிலே நுழைய மாட்டோம். வலா முத்தவாஹிமீன நம்முடைய மனோ இச்சையை கொண்டு என்ன செய்ய மாட்டோம், சந்தேகம் கொள்ளக்கூடியவராக நாம் இருக்க மாட்டோம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், மறுமை நாளிலே சுவனவாசிகள் அதான் சுவனவாசிகள் அல்லாவை பார்ப்பார்கள் என்பது அது என்னது உண்மையாகும் ஹக்காகும். ஆனால் எப்படி பார்ப்பாங்கன்றது தெரியல. பி கைரி அஹாத்தத்தின் எந்தவித சூழ்தலும் இல்லாமல் எந்தவித கைஃபியத் கைஃபியத்துனா என்னது அந்த அது எப்படி பார்ப்போன்ற அந்த விவரம் இல்லாமல் அல்லாஹ்வை சொர்க்கவாசிகள் பார்ப்பாங்க. அது உண்மைதான், அதை நம்பணும். ஓகேவா? குர்ஆன்ல அல்லாஹ்வு தஆலா சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான் குர்ஆன்ல, யௌமைன் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா, அன்றைய நாளிலே முகங்கள் என்ன செய்யும், மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஏன் மகிழ்ச்சியாக இருக்கும், இலா ரப்பிஹா நாலிரா, தன்னுடைய இறைவனின் பக்கம் என்ன செய்யும், அது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்க, அலாமா அராதஹுல்லாஹு தஆலா வஅலிமஹு, அல்லாஹ் அதை நாடியிருக்கிற ஒன்றின் பிரகாரமும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிற ஒன்றின் பிரகாரமும் பார்ப்போம். ஆனால் எப்படி பார்ப்போம், எந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் பார்ப்போம், அதை மட்டும் நம்பிட்டு போயிடணும். அப்போ சஹிஹான ஹதீஸ்லையும் இது சம்மந்தப்பட்டு என்ன செய்யுது வருது, அங்கேயும் என்ன தான் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நாடிய ஒன்றின் பிரகாரம் பார்ப்போம். அல்லாஹ் எப்படி அறிஞ்சு வச்சுருக்கானோ அப்படி பார்ப்போம். அந்த பார்ப்புதல் அல்லாஹ்வை சொர்க்கவாசிகள் மறுமையில் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பது உண்மை என்பதை நம்பணுமே ஒழிய அது எப்படி என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய கருத்துக்களால் விளக்கம் சுய விளக்கம் சொல்லிடக்கூடாது. முத்தஅவ்விலீன பி ஆராயினா, அதே போன்று நம்முடைய மனோ இச்சையை கொண்டு அதில் சந்தேகித்து விடக்கூடாது, கற்பனை செய்து விடக்கூடாது. இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து தானே என்ன போட்டிருக்கு, அடுத்து ஃப இன்னஹு இருக்கா, ஃப இன்னஹு நிச்சயமாக ஒருவர் மா சலிம ஃபி தீனிஹி, தன்னுடைய மார்க்கத்திலே அவர் ஈடேற்றம் பெற முடியாது. என்ன செய்ய முடியாது, ஈடேற்றம் பெற முடியாது. இல்லா மன் சல்லம லில்லாஹி அஸ்ஸவ ஜல்ல வலி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாவுக்கும் ரசூலுக்கும் யார் முழுமையாக கட்டுப்படுகிறாரோ, என்ன செய்கிறாரு, சல்லமான என்ன அர்த்தம், சரண்டர் ஆயிடுறார், ஃபுல்லாக என்ன செஞ்ச முற்றிலும் கட்டுப்பட்டுறார். இங்கே என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் ரசூலுடைய மார்க்க விஷயத்தில் எதை யூஸ் பண்ணக்கூடாது, அதையும் அல்லாஹ் இப்படி சொன்னான், ரசூல் ஏன் இப்படி சொன்னாங்க, அப்படி என்ன செய்யக்கூடாது, ஓ அறிவை யூஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மார்க்கத்தில் பல விஷயங்கள் அல் ஈமானு பில் கைப், என்ன அர்த்தம், மறைவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், அப்படி தானே, மறுமையினால் நம்புகிறோம், மறுமையினால் ஒரு பார்த்துருக்கோமா தெரியல, மஹ்ஷர்னு சொல்கிறோம், கபருன்னு சொல்கிறோம், கபரில் போய் வேதம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோமா இல்லை, அப்போ அல்லாவை பார்த்துருக்கோமா இல்லை, இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லாவையும் பார்க்கலை. அப்போ பெரும்பாலும் மார்க்கத்தில் என்ன வருது எல்லாமே, அல் ஈமானு பில் கைப், அதனால தான் அல்லாஹ் அலிஃப்லாம்லேயே சொல்கிறான், என்ன சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன கைபில், எல்லாமே வந்துடும் டோட்டலாக. இப்போ நம்ம மார்க்கமே எது தான், கைபை கொன்று ஈமான் கொள்வது தான், அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா அவ்வளோதான், அதில் என்னவே கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது, அதில் சந்தேகமும் வரக்கூடாது. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, ஃபைன்னஹு மா சலிம ஃபீ தீனிஹி, ஒருவர் தன்னுடைய மார்க்கத்திலே அவர் ஈடேற்றம் பெறுவது இல்லை, யாரை தவிர, இல்லா மன் சல்லம லில்லாஹி வலி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டவரை தவிர, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டவரை தவிர வேறு யாரும் இந்த தீனிலே சலாமத் பெற முடியாது. ஒருத்தர் அப்போ முதல்ல ஒருத்தர் மார்க்கத்தில் சலாமத்து பெறணும், தீனில் அவர் ஈடேற்றம் பெறணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டுறணும், கொஞ்சம் முஸ்லீமாக இருக்கக்கூடாது, ஃபுல் முஸ்லீம் ஆயிடணும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான்ல, என்ன சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீ இஸ்லாத்தில் என்ன செஞ்சிரு, உன்னை முழுமையாக நுழைவித்து கொள்ன்றான் அல்லாஹ், நீ என்ன செய்கிறது, கொஞ்சத்தில் முஸ்லீமு, கொஞ்சத்தில் காஃபீர், கொஞ்சத்தில் கிறிஸ்துவனு, கொஞ்சத்தில் யூதனாக இருந்தேன்னா நீ என்ன இல்லை, நீ முழுமையான முஸ்லீம் ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், ஒருத்தர் தீனில் சலாமத் பெறணும்னா அவன் முழுசாக என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தன்னை கட்டுப்படணும், தஸ்லீம் பண்ணிடணும், தன்னை ஒப்படைத்து விடணும், முழுமையாக கட்டுப்பட்டுறணும். ஒன்று, ரெண்டாவது வரத்த அவர் திருப்பி விட வேண்டும், இல்ம மா இஷ்டபக அலைஹி, இஷ்டபக அலைஹி, அவருக்கு புரியாத ஒன்றுடைய இல்மை, அவருக்கு புரியாத ஒரு இல்மை திருப்பி விட வேண்டும், இலா ஆலிமிஹி, அதை தெரிந்தவரின் பக்கம். என்ன தெரியுதா, ஒருத்தருக்கு மார்க்கத்தில் ஒரு விஷயம் எப்படின்னு புரியலை, தெரியலண்டா, அது தெரிஞ்ச அது தெரிந்தவர்களின் பக்கம் அந்த இல்மை திருப்பி விட வேண்டும். இவர் சுயமாக விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ அல்லாவை பார்ப்பீங்க, குரானில் வந்துருச்சு, உஜூஹு யௌமைதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா, ரசூல்லாவும் சொல்லிட்டாங்க, சஹீஹான ஹதீஸ் வருது, இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பதிருன்ட்டாங்க. பதினான்காம் பிறை முழு நிலவு எப்படி நீங்கள் தெளிவாக எந்த இடையூறும் இல்லாமல் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அல்லாவை பார்ப்பீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ பார்ப்பது உண்மை, சோனவாசிகள் அதை ஹக்கு, அதை நம்பணும், அதுதான் அகீதா. ஆனால் எங்கேயும் அல்லாஹ்வு ரசூலும் எப்படி பார்ப்போம்னு என்ன செய்யலை, ஃபுல்லாக விளக்கம் சொல்லலை. அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், அல்லாவை எப்படி பார்ப்போம், பார்க்கும் போது அல்லாஹ் எப்படி இருப்பான்ற விளக்கம் தெரியல. அப்போ என்ன சொல்லிடணும், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலமு பிமுராதிஹின்னு சொல்லி முடிச்சிடணும். என்ன சொல்லிடணும், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலமு பிமுராதிஹி, அதனுடைய விளக்கத்தை அல்லாஹும் ரசூலும் மிகவும் அறிந்தவர்கள், எனக்கு தெரியலன்னு சொல்லிடணும். இதுதான், இப்படி சொல்லிட்டு தப்பிச்சிட்டாருனா அவர் எதில் சலாமத்தாயிருவார், தீனில் சலாமத்தாயிரு, இல்லை உக்காந்துட்டு பாப்பான்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்படி தான் பார்ப்போம், உட்காந்து என்ன செய்கிறது, உட்காந்து அதை சிந்தித்து மக்களுக்கு விளக்கி சொல்லி, அல்லாஹ் இப்படி வந்து நிற்பான்,
அல்லாஹ் இந்த மாதிரி இருப்பான், வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான், அவன் கண்ணெல்லாம் இப்படி இருக்கும், அவன் வந்து அவன் முகம் இப்படி இருக்கும், இப்படி என்ன செய்கிறது, நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு என்ன செஞ்சு அதை கண் அவருடைய சுய விளக்கத்தை சொன்னால் அவர் என்ன ஆயிடுவார், அவர் மறுத்து அவர் தப்பான பாதைக்கு போயிடுவார். அப்படி சுய விளக்கம் சொல்லும் போது என்ன வரும், உருவம் கொடுக்க வந்துடும், கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் வந்து போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அக்கீதால் குழப்பம் ஏற்பட்டுரும். அப்போ என்ன செய்யணும், அல்லாவை பார்ப்பங்க, சுவனவாசிகள் அல்லாவை இன்ஷால்லா பார்ப்பாங்க, அது உண்மை, அது குரான் ஹதீஸின் மூலமாக நிரூபணமானது. ஆனால் எப்படி பார்ப்போம், எந்த முறையில் பார்ப்போம், அது அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் ரசூலும் தான் மிகவும் அறிந்தவர்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். சொல்கிற புரியுதா, அதை தான் அங்கே சொல்கிறாங்க. ஃபைன்னஹு, நல்லா கவனிங்க, இது ரெண்டு மூணு வாரத்துக்கு கொஞ்சம் விரிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபைன்னஹு மா சலிம ஃபீ தீனிஹி, ஒருவர் தன்னுடைய தீனிலே தன்னுடைய மார்க்கத்திலே அவர் ஈடேற்றம் பெறமாட்டார், ஒருவரை தவிர, எந்த ஒருவர், இல்லா மண் சல்லம லில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வலி ரசூலிஹி, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டவரை தவிர, வரத்த மேலும் திருப்பியவர், இல்ம அறிவை, மா இஸ்தபஹ அலைஹி, அவருக்கு அவருக்கு விளங்காத புரியாத இல்மை, இலா ஆலிமிஹி, அதை தெரிந்தவரின் பக்கம் திருப்பி விடுவது, திருப்பி விடுகின்ற ஒருவர் தவிர வேறு யாரும் சலாமத் பெற மாட்டாங்க. ஒன்று, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்படணும், அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டு போயிடணும், உன் அறிவை யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, உனக்கு ஒரு விஷயம் புரியலையா, அது தெரிந்து அது இவங்களுக்கு தெரிஞ்சவங்களின் பக்கம் அதை திருப்பி விட வேண்டும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், இயலாமையை ஒற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய நான் பெரிய அல்லாமல் புசுருக்குன்னு சொல்லி நீ சுய விளக்கம் சொல்லி நீ வழி தவறி போயிடக்கூடாது. சொல்ல புரிஞ்சா, ஓகே. இப்போ இதைத்தான் அல்லாஹு தாலாவும் குரானில் என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஃபஸ் அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தாலமூன். என்ன அர்த்தம், ஃபஸ் அலு, நீங்கள் கேளுங்கள், அஹ்ல திக்ரி அறிந்தவர்கள், அறிந்தவர்களிடத்தில் என்ன செய்யுங்க, ஞானம் உள்ளவர்களிடத்தில் கேளுங்க. இந்த ஆயத்து எங்கே வருது, அம்னுஷா இப்போ தீரே நீ இப்போ காமெடி அடிக்க ஆரம்பிச்சிட்ட, டக்குன்னு முஹிமத்துல் முத்தாலிமில் வருதுண்டியப்பா. சூரத்தில் அன்பியால் ஏழாவது ஆயத்து நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச ஆயத்து தான், அப்புறம் எடுத்து பாருங்கள். ஃபஸ் அலு, சூரத்தில் அன்பியால் ஏழாவது ஆயத்து, ஃபஸ் அலு, கேளுங்கள், அஹ்ல திக்ரி, யார்கிட்ட கேளுங்க, ஞானமுடையவர்களிடத்தில் கேளுங்கள், இன்குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்போது உனக்கு தெரியலையா என்ன செய்யணும், அடிச்சு விடக்கூடாது அப்படின்றது இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. என்னது இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து இபாரத்து வலா தஸ்புது இருக்கா, தஹாவிமம் என்ன சொல்கிறாங்க, வலா தஸ்புது கதமுல் இஸ்லாம், இஸ்லாம் உறுதியாகாது, இஸ்லாத்துடைய பாதம் உறுதியாக, கதம்னா என்னம்மா பாதம், அப்போ இஸ்லாத்தினுடைய பாதம் உறுதியாகாது, லா தஸ்புத்துனா என்ன அர்த்தம், உறுதியாகாது, ஒருத்தன்ட்ட இஸ்லாத்தினுடைய பாதம் உறுதியாகாதுன்னா இஸ்லாம் உறுதியாகாது. இல்லா அலா லஹ்ரி தஸ்லீமி வல் இஸ்தி இஸ்லாமி, அவர்கிட்ட ரெண்டு இருக்கணும், என்ன இருக்கணும், ரெண்டு இருக்கணும், என்னது, ஒன்று பேர் தஸ்லீமு, இன்னொரு பேர் இஸ்தி இஸ்லாமு. தஸ்லீம்னா என்ன, ஏற்கனவே சொன்னோம், ஃபுல்லாக முற்றிலும் கட்டுப்பட்டுறது, தஸ்லீம்னா என்னது, முற்றிலும் கட்டுப்பட்டு விடுவது. ஒன் இஸ்தி இஸ்லாம், முற்றிலும் ஒப்புக்கொள்ள தேடுவது, என்ன செய்வது, முற்றிலும் ஒப்புக்கொள்ள தேடுவது. இந்த ரெண்டின் மீ இந்த ரெண்டை கொண்டே தவிர என்ன செய்யாது, ஒருத்தன் இஸ்லாம் என்னவாகாது, உறுதியாகாது. அவன்கிட்ட என்ன இருக்கணும், தஸ்லீம் இருக்கணும், இஸ்தி இஸ்லாம் இருக்கணும். தஸ்லீம்னா என்ன, முற்றிலும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டுறணும். இஸ்தி இஸ்லாம்னா என்ன, அவங்க என்ன சொன்னாலும் அது ஒப்புக்கொள்ள தேடணும். இதில் என்ன செய்யக்கூடாது, உன் பிரெயினை என்ன செஞ்சிடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. அப்போ ஒலா தஸ்புத்து, உறுதியாகாது, கதமுல் இஸ்லாமி,
இஸ்லாத்தினுடைய பாதம் உறுதியாகாது ஒருடத்தில் ஒருத்தரிடத்துல. எப்போ இல்லா அலா லஹரி தஸ்லீமி ஒல் இஸ்திஸ்லாமி, முற்றிலும் கட்டுப்படுவதை கொண்டும் மேலும் முழுமையாக ஒப்புக்கொள்ள தேடுவதை கொண்டே தவிர என்ன செய்யாது, ஒருத்தர்கிட்ட இஸ்லாம் என்பது உறுதியாகாது. ஓகேவா? இன்னும் சொல்ல போனால் முன்னாடி நம்ம சொன்ன என்ன சொன்னோம், உனக்கு தெரியாத விஷயத்தை என்ன செஞ்சிடணும், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கணும், அதை பற்றி நீ என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் இதை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்கிறான், சூரத்துல் இஸ்ரால 36வது ஆயத்து, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். என்ன சொல்கிறான் அல்லாஹ், சூரத்துல் இஸ்ரால எத்தனை ஆயத்து, 36வது ஆயத்து. நபியே நீங்கள் என்ன செய்யாதீங்க, பின்தொடராதீர்கள், மாலை சலக்கம் இக இல்முன், எதை கொண்டு உங்களுக்கு நஜ்மா எதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ, எதை பற்றி உங்களுக்கு இல்ம் இல்லையோ அதை என்ன செய்யாதீங்க, பின்தொடராதீர்கள். நல்லா சொல்கிறான், இன்ன சம் நிச்சயமாக கேள்வியும், வல் பசர மனசு, ஏன் தூங்குற குரான் எங்க, நிச்சயமாக கேள்வியும், வல் பசர பார்வையும், வல் ஃபுஆத இதயமும், குல்லு உலாய்க்க காணு அன்ஹு மஸ்ஊலா, காணு அன்ஹு மஸ்ஊலா, இது எல்லாவற்றும் என்ன செய்யப்படும், அருமையில் கேள்வி கேட்கப்படும், அதனுடைய செயல்களை பற்றி என்ன செய்யப்படும், கேள்வி கேட்கப்படும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லிட்டா, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு எதை கொண்டு இல்ம் இல்லையோ அதை அதில் நீங்கள் பின்தொடராதீங்க. அப்போ ரசூல்லாவிட்ட முகாத்தபா வச்சு சொல்கிறதுனுடைய நோக்கம் நம்ம தான், உன்ட்ட ஒரு இல்ம் அல்லாஹ் ரசூல் அதை பற்றி சொல்லலையா, அதை என்ன செய்யாத, நீ ஆய்வு செஞ்சு நீ என்ன செய்யாத, குழம்பாத, புரிஞ்சா, என்ன சொல்லிட்டு போயிரு, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலமு பிமுராதிஹி என்று சொல்லிட்டு போய்கிட்டே இரு. ஓகேவா? அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, எங்க, ஃபலா வ ரப்பிக்க சூரத்து நிசால் 65வது ஆயத்து, சூரத்து நிசால் 65வது ஆயத்து இருக்கா, அதான் சூரத்து நிசால 65வது ஆயத்து. என்ன, ஃபலா வ ரப்பிக்க உங்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக, லா யுமீனூன அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக, லா யுமீனூன அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். யார், ஹத்தா யு ஹக்கி மூக்க, உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக ஆக்கிவிட்டார்கள். அந்த அவங்க என்ன செஞ்சாங்க, உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடிய ஹாக்கிமாக ஆக்கிட்டாங்க. ஹாக்கிம்னா யார், தீர்ப்பு சொல், எங் எந்த விஷயத்தில், ஃபீமா ஷஜர பைனகம், தங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு ரசூலுல்லாவை என்ன ஆக்கிட்டாங்க, நீதிபதியை ஆக்கி, ரசூலுல்லாவை நீதிபதியை ஆக்கி, ரசூலுல்லாவும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த விஷயத்தில் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, தீர்ப்பு அளித்த பிறகு அவங்களுடைய உள்ளத்தில் அந்த தீர்ப்பை பற்றிய எந்த அதிருப்தியும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. மாறாக எப்படி இருக்கணும்,
யூ சல்லிமோ தஸ்லீமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்த தீர்ப்புக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவராக ஆயிரணும். அப்படி ஒருத்தர் ஆகாமல் உள்ளத்தில் ஒருத்தருக்கு என்ன இருக்குது? ரசூலுல்லா செய்த தீர்ப்பின் மீது ஒரு என்ன இல்லை ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா அவர் என்னவாக முடியாது? முழுமையாக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூலுல்லா ஒரு விஷயத்தில் ஹுக்கும் செஞ்சிட்டா அவர் என்ன செஞ்சிடணும்? யூ சல்லிமு தஸ்லீமான்றான். என்ன சொல்கிறான்? முழுமையாக அதை நீ ஒப்புக்கொள்ளணும், அதுக்கு கட்டுப்படணும். அதில் என்ன கொள்ளக்கூடாது? அவன் மனசுக்குள்ள சின்ன ஒரு சந்தேகமோ அதிருப்தி இது எப்படி கரெக்டாகும் அந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா இது அல்லாஹ் ரசூல். ஓகேவா? அடுத்து பாருங்க, எத்தனாவது பார்க்குறோம்? 40. ஃபமன் ராம. இப்போ அடுத்து இது மூணுமே கொஞ்சம் என்னது இது சம்மந்தப்பட்டது. ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அல்லாஹ் ரசூல் விளக்கம் சொல்லாத விஷயத்தை நம்ம சுய விளக்கத்தை கொண்டு விளக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. கவுன் இபாரத் ரொம்ப முக்கியம், இதில் புரியாது. ஃபமன் ராம, யார் முயற்சிக்கிறாரோ, என்ன செய்கிறாரு? முயற்சிக்கிறாரோ. ஃபமன் ராம, யார் முயற்சிக்கிறாரோ. என்ன முயற்சிக்கிறார்? இல்ம மா ஹுலிர அன்ஹு இல்முஹு, எதை பற்றி அறிந்து கொள்வது தடுக்கப்பட்டிருக்கிறதோ. மா ஹுலிரனா தடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம், மா நுஹியன்னு அர்த்தம், மா நுஹிய அன்ஹுன்னு அர்த்தம். எதை பற்றி அறிந்து கொள்வது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொள்ள யார் முயற்சிக்கிறாரோ. மார்க்கத்தில் இதை ஈமான் கொண்டுட்டு போயிடணும், இது ரொம்ப துருவி ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு எதை தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை என்ன செய்கிறார் ஒருத்தர்? அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார். ராமனா என்ன அர்த்தம்? முயற்சிக்கிறார். அது மட்டும் இல்லை, என்ன செய்ய மாட்டுது? வலம் எக்கனா பி தஸ்லீமி ஃபஹ்முஹு, அவருடைய ஃபஹ்ம்னா என்னது? அவருடைய அறிவு விளக்கம் அதில் முழுமையாக கட்டுப்படுவதை கொண்டு ஏற்றுக்கொள்ளவில்லை, போதுமாக்கி கொள்ளவில்லை. லம் எக்கனானா என்ன அர்த்தம்? போதுமாக்கி கொள்ளவில்லை, திருப்தி அடையவில்லை. வலம் எக்கனா, திருப்தி அடையவில்லை. பி தஸ்லீமி, முற்றிலும் கட்டுப்படுவதை கொண்டு. ஃபஹ்முஹு என்னது? அறிவு. என்ன சொல்லுது அது? எப்படி நீ கட்டுப்படுவ? அது ஏன் தடுத்திருக்காங்க? அதிகம் சிந்திக்கக்கூடாதா? அதான் அல்லாஹ் குரானில் கால் இருக்குன்னு சொல்கிறான்ல, காலை வச்சேன்னு சொல்கிறான். அல்லாஹ் குரானில் வந்து என்ன செய்கிறான்? கையின்னு சொல்கிறான் ஒரு இடத்துல, தன்னுடைய கையின்றான். ஒரு இடத்துல முகன்னு சொல்கிறான். ஐநமா துவல்லு ஃபசம்ம வஜுகுல்லான்றான். அப்போ எப்படி இருக்குன்னு சிந்திக்கக்கூடாதா? அவனால் என்ன செய்ய முடியல? தஸ்லீம் செய்ய முடியல. நமக்கு அந்த விளக்கம் தெரியலையே, அதை நம்ம அமைதியை ஏற்றுட்டு போயிடணும், அதனுடைய முராது அல்லாவுக்கு ரசூலுக்கு தான் தெரியும்னு அவன் என்ன செய்யலை? அவனுக்கு கட்டுப்பட முடியல. அவன் அறிவு என்ன சொல்லுது? அது எப்படி தஸ்லீம் செய்கிறது? அது என்ன தான் இருக்கும்? அப்படி என்ன இருக்கும்? அது எப்படி முகண்டா அல்லாவுடைய, எங்கு திரும்பினாலும் அல்லாவுடைய வஜு இருக்கும்னு மாதிரி வருது. அப்போ அந்த முகம் எப்படி இருக்கும்? அவரை அறிந்து கொள்ள என்ன செய்கிறாரு? முயற்சி செய்கிறாரு. அல்லாவுடைய கதம்னு வருது, அப்போ அந்த கதம்னா அது எப்படி இருக்குன்னு முயற்சி செய்கிறாரு. அல்லாவுடைய கையின்னு வருது, அப்போ அல்லாவுடைய கை எப்படி இருக்கும்னு என்ன செய்கிறாரு? முயற்சி செய்கிறாரு அதை அறிந்து கொள்வதற்கு. அவருடைய அறிவு என்ன என்ன செய்யலை? தஸ்லீம் செய்வதை கொண்டு திருப்தி அடையலை அப்படின்டா அவர் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? அதை அடுத்து சொல்கிறாங்க. தஹாவிமாம் ஹஜபஹு மராமஹு, அவருடைய முயற்சி அவருக்கு திரையிட்டு விடும். அவருடைய முயற்சி என்ன செஞ்சிடும்? திரையிட்டு விடும். எதை விட்டு திரையிட்டு விடும்? அன் ஹாலிசி தௌஹீதி, தூய்மையான ஏகத்துவத்தை விட்டு அவரை தடுத்து விடும், அவரை திரையிட்டு விடும். அவர் எதில் இருக்க முடியாது? ஒரு ஹாலிசு தௌஹீதில் இருக்க முடியாது. ஹாலிசு தௌஹீதுனா என்னது? தூய இஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தூய ஏகத்துவத்தில் என்ன செய்ய முடியாது? அவர் இருக்க முடியாது.
என்ன ஆயிரும், சிந்திக்க 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 அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவருக்கு என்ன ஏற்பட்டுரும், குழப்பம் ஏற்பட்டுரும். அப்போ அவர் அவருடைய முயற்சி அவருக்கு திரையிட்டு விடும், அவருடைய முயற்சி அவருக்கு திரையிட்டு விடும். எதை விட்டு திரையிட்டு விடும், அன் ஹாலிசி தௌஹீதி, தூய்மையான ஏகத்துவத்தை விட்டும், வசாஃபில் மாரிஃபதி, தூய்மையான அல்லாவை அறிந்து கொள்வதை விட்டும். மாரிஃபத்துனா என்னது, அல்லாவை அறிந்து கொள்வது, மாரிஃபத்துல்லான்னு சொல்வோம், அல்லாவை அறிந்து கொள்வதை விட்டும், வசஹீஹில் ஈமானி, சரியான ஈமானை விட்டும் அவர் என்ன செஞ்சிடாது, திரையிட்டோம். எது திரையிட்டோம், அவர் செய்யக்கூடிய முயற்சி, என்ன முயற்சி, எந்த இல்மை அறிந்து கொள்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கோ, இது உனக்கு தெரிய வேணாம்ப்பா அப்படின்னு அல்லாவே தடுத்து வச்சிருக்கிறான், அது நீ என்ன செய்யற, தெரியறதுக்கு முயற்சி செய்வதும். அது என்ன ஆயிரும், அவரு எதை விட்டு தடுத்துரும், தூய்மையான ஏகத்துவத்தை விட்டு தடுத்து விடும், அல்லாவை அறிந்து கொள்வதை விட்டு தடுத்து விடும், ஈமானை விட்டு தடுத்து விடும். சரி அப்போ அவர் என்ன ஆயிடுவார், அவர் நிலைமை சிந்திச்சு சிந்திச்சு அல்லாவை சிந்திச்சு சிந்திச்சு, அதனால தான் சொன்னாங்க தஃபக்கரு லா தஃபக்கரு ஃபி தாத்தில்லா, அல்லாவுடைய தாத்துடைய விஷயத்தில் நீ சிந்திக்காத, தஃபக்கரு ஃபி ஹல்கில்லா, அல்லாவுடைய படைப்புடைய விஷயத்தில் சிந்தி, நீ அல்லாவை ஒரு சிந்திக்காத, அல்லா எப்படி இருப்பான், நம்மளை படைச்சான்றான் எல்லாத்தையும், அப்போ அவன் அவனுக்கு முன்னாடி அப்போ அவன் எப்போ ஆரம்பிச்சிருப்பான், இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சிந்திக்க ஆரம்பித்தா என்ன ஆயிரும், குழப்பம் ஏற்பட்டுரும். நாளைக்கு சைத்தான் இப்படி தான் என்ன செய்வான், வழிகெடுப்பான். அப்போ கடைசி என்ன வந்துடும், அல்லாவை படைச்சது யாருன்ற மாதிரி வந்து போயிடும். அப்படி சிந்தனை வரும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்லி குல்லௌது ரப்பி நாஸ் குல்லௌது ரப்பில் ஃபலக் ஓதி நம்ம சைத்தானை அடித்து வரட்டி துரத்திட்டு நம்ம சிந்தனையை மாற்றிக்கணும். ஆனால் எதை சிந்திக்க சொல்கிறாங்க, அல்லாவுடைய படைப்பை சிந்தி, அல்லாவுடைய குதிரத்தை சிந்தி, அல்லாவுடைய சிஃபாத்துகளை சிந்தி, அல்லாஹ் எப்படி இந்த படைப்புகளை படைச்சு எப்படி அதை சிந்தி அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆயிரும், அப்போ அல்லாஹ் எதை எது அறிந்து கொள்வது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொள்ள ஒருவர் முயற்சி செய்கிறார், மேலும் அவருடைய அறிவு தஸ்லீம் செய்வதை கொண்டு திருப்தி அடையவில்லை என்றால் அவர் செய்யக்கூடிய முயற்சி அவருக்கு திரையிட்டு விடும். எதை விட்டு திரையிட்டு விடும், தூய்மையான ஏகத்துவத்தை விட்டும், தூய்மையான மாரிஃபத்துடைய ஞானத்தை விட்டும், சஹீஹான ஈமானை விட்டும் அவரை அது திரையிட்டு விடும். அது மட்டும் இல்லை, அவர் என்ன ஆயிடுவார் தெரியுமா, ஃபயதப்தபு, யதப்தபு இருக்கா, சுற்றி கொண்டே இருப்பார், பைனல் குஃப்ரி வல் ஈமானி, குஃப்ருக்கும் ஈமானுக்கும் மத்தியில் சுழன்று கொண்டு இருப்பார். ஈமான் கொள்ளாமா, ஈமான் கொள்வது கரெக்டா, அல்லாஹ் ஈமான் கொள்ளக்கூடாது கரெக்டாக, ஈமானுக்கு குஃபருக்கு மத்தியில் என்ன செஞ்சுட்டே இருப்பார், சுழன்று கொண்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, வ தஸ்தீக்கி வ தக்தீபி, உண்மைப்படுத்துவதற்கும் பொய்ப்படுத்துவதற்கு மத்தியில் என்ன செய்து கொண்டே இருப்பார், சுழன்று கொண்டே இருப்பார். வல் இக்ராரி வல் இன்காரி, ஒப்புக்கொள்வது, இக்ரார்னா என்ன செய்வது, நாவால் ஒப்புக்கொள்வது, இன்கார் மறுப்பது, இதற்கு மத்தியில் அவர் என்ன செய்து கொண்டே இருப்பார், மாறிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு மீனாக இருப்பார், திடீர் பார்த்தா நாளைக்கு காஃபிராக போயிடுவார், திடீர்னு பார்த்தா இன்னைக்கு இக்ரார் செய்வார், திடீர்னு பார்த்தா இல்லைங்க இல்லை அது சரியாக வர்ற மாதிரி தெரியல இன்கார் செய்வார், திடீர்னு பார்த்தா உண்மைப்படுத்துவார், திடீர்னு பார்த்தா பொய்ப்படுத்துவார். இப்படி அவருக்கு என்ன ஆயிரும், குழப்பம் ஏற்பட்டு எதன் காரணமாக, எதை அறியறதுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை சிந்திப்பதன் காரணமாக. ஓகேவா, எப்படி ஆயிடுவார் அப்படின்னா, வஸ்வசன், எப்படி ஆயிடுவார், வஸ்வசா உடையவராக, எப்படி ஆயிடுவார், வஸ்வசா உடையவராக. அதே போன்று தாயிகன், குழப்பம் நிறைந்தவராக, தாயிகன்னா என்ன அர்த்தம், புது புது வார்த்தையாக வருது, குழப்பம் நிறைந்தவராக. ஜாயிகன் ஷாக்கன், ஷாக்கன்னா சந்தேகம் உடையவராக ஆகிடுவார், ஷக்கு. ஜாயிகன்னா வழிகட்டவராக ஆகிவிடுவார். அவர் கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா ஆக மாட்டார், லா முஃமினன் முசத்திகன், உண்மைப்படுத்தக்கூடிய முஃமீனாக ஆக மாட்டார்,
வலா ஜாஹிதன் முகத்திபன், பொய்ப்படுத்தக்கூடிய மறுப்பாளராகவும் ஆக மாட்டார். ரெண்டு கட்டானா வாழ்வார். என்ன செய்வார்? ரெண்டு கட்டானா வாழ்வார். இப்போ நீ கேட்கலாம், இது என்ன அப்படி என்ன சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாஹு தஆலா முஷ்தபிஹாத் சிலதை வச்சுருக்கிறான். என்ன வச்சுருக்கிறான்? முஷ்தபிஹாத் எங்கே வருது? உவல்லதி நீ உவல்லதி அஞ்சல நஜ்மா என்ன சொல்லியா என்ன மகான் தண்ணியா உட்கார்றா டே உட்கார்றா ஏண்டா நீ பண்ற எங்கெங்க வருது? ஓஹர் சூரத் ஆல இம்ரானில் ஏழாவது ஆயத்து. சூரத் ஆல இம்ரானில் ஏழாவது ஆயத்து. ஹுவல்லதி அன்ஸல அலைகல் கிதாப் மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப். என்னாச்சு சிரிக்கிறீங்க? இருக்கா? என்ன இருக்கு? எடுத்தாச்சா? எத்தனை ஆயத்து சொன்னோம்? ஏழாவது ஆயத். ஹுவல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அன்சல அலைக்கல் கிதாப் உன் மீது ஆய வேதத்தை இறக்கி இருக்கின்றான். மின்ஹு அதிலே ஆயாத்துன் மொஹ்கமாத்துன் தெளிவான பொருள் உடைய வசனங்கள் இருக்கிறது. ஆயாத்துன் மொஹ்கமாத்துனா என்ன அர்த்தம்? மான தெளிவாக விளங்கிடும். அப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அதுதான் ஹுன்ன உம்முல் கிதாப். அதுதான் என்னது? இந்த குரானுடைய அடிப்படை. அந்த மொஹ்கமான வசனங்கள் குரானில் என்ன வசனங்கள் இருக்கு? மொஹ்கமான வசனங்கள். அதனுடைய அர்த்தம் தெளிவாக விளங்கிடும். இதுதான் உம்முல் கிதாப், வேதத்தினுடைய அடிப்படை. உஹரோ இன்னும் சிலது இருக்கிறது, அது முத்தஷாபிஹாத். அது என்ன வசனம்? முத்தஷாபிஹான வசனம். முத்தஷாபிஹான வசனம்னா என்ன? அதுக்கு பொருள் இதுதான் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பல பொருள் உடைய வசனங்களாக இருக்கும். உதாரணமாக அல்லாவுக்கு என்ன செய்யுது? அல்லாவுடைய முகம்னு வருது. இது ஒரு முத்தஷாபிஹ். இது என்னது? அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இஸ்தவாவாக இருக்கிறான். அல்லாஹ் அர்ஷின் மீது அர் ரஹ்மானு, டே என்ன கவனிக்கிறியா இல்லையா? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. எங்க வருது இது? இப்போ அல்லாஹ் அர்ஷின் மீது இஸ்தவாவாக இருக்கிறான். இப்போ இந்த இஸ்தவா இருக்குல்ல, இந்த இஸ்தவா என்கிற வார்த்தைக்கு உக்காந்தான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது? ஜுலூஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அந்த அர்த்தத்தை வச்சு அல்லாஹ் அர்ஷின் மீது உட்கார்ந்துருக்கிறான்டா, அல்லாஹ் அர்ஷின் பக்கம் தேவையானவனாகி போயிட்டான். எப்படி ஒரு மனுஷன் உட்கார்றதுக்கு சேர் பக்கம் தேவையானவன், ஒரு மெம்பர் பக்கம் தேவையானமோ, அல்லாஹ் அர்ஷின் பக்கம் தேவையானவனு வந்துருச்சு. உக்காந்துட்டா அப்படின்னு அர்த்தம் வச்சாலும் ஒரு இடம், ஒரு இடத்த உட்காரும் போது என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட எல்லை தேவை. அப்போ இது என்ன ஆயிரும்? தப்பான அர்த்தம் ஆகி போயிடும். இப்போ அந்த இடத்துல அர்ரஹ்மானோ அல்லது அர்ஷிஸ்தவானா என்ன, இஸ்தவாவுக்கு என்ன விளக்கம்? அப்போ இந்த இடத்துல இஸ்தவா என்பது என்ன ஆயத்தது? முத்தஷாபிஹான வசனம். அது என்னது? முத்தஷாபிஹான வசனம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு விளக்கம் சொல்கிறதுல இதை வச்சுக்கிட்டு என்ன பேர் சில பேர் என்ன சொல்கிறாங்க? நான் அல்ல அரிசியில் உட்காந்துருக்கான்றாங்க. அல்ல என்ன செய்கிறான்? அல்ல அரிசியில் உக்காந்துருக்கான். இப்போ என்ன அது? அப்போ அல்ல அரிசியில் உட்காந்துருக்கான்னு வந்துட்டு அப்போ அல்லாவுக்கு உருவன்னு ஒன்று வந்துடும். என்ன ஆகி போயிடும்? அல்லாவுக்கு என்ன இருக்குன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல இஸ்தவா அல்லாஹ் அர்ரஹ்மான் இஸ்தவா என்பது என்ன வசனம்?
முத்தஷாபியான வசனம். இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, சில முன்னாடி காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் அரிஷில் இஸ்தவாவாக இருக்கிறான். ஆமாங்க, இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவன் எப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான். அவன் தகுதிக்கு ஏற்றவாறு அவன் இஸ்திவாவாக இருக்கிறான்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? தஃப்சீர் ஜலாலைனில் நீங்கள் எடுத்து அந்த விளக்கத்தை பாருங்கள். தஃப்சீருல் ஜலாலைனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அரிஷின் மீது இஸ்தவாவாக இருக்கிறானா எப்படி இருக்கிறான்? அவன் தகுதிக்கு ஏற்றவாறு இஸ்திவாவாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான் தெரில. ஏன் தெரில? இது என்ன வசனம்? முத்தஷாபிஹான வசனம். அல்லாஹ் அரிஷின் மீது எப்படி இருக்கானா? இஸ்திவாவுன் எலிகுபிஹின்றாங்க. இஸ்திவாவுன், அவன் தகுதிக்கு ஏற்றவாறு அவன் இஸ்திவாவாக இருக்கிறான். முடிஞ்சு, பிரச்சனையே இல்லை. மாலிக் இமாம்கிட்ட போய் கேட்டாங்க, அல்லாஹ் அரிஷ் மேலே இஸ்திவாவாக இருக்கிறான், எப் அதை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? இஸ்திவானா என்ன, எப்படி உட்காந்துருக்கானா என்ன ஆகுங்க? அப்போ உடனே மாலிக் இமாம் சொன்னாங்களா, அல் இஸ்திவாவு மாலூமுன், இஸ்திவா என்பது குரானின் வசனின் மூலமாக அறியப்பட்டது. வல் கைஃபியத்து மஜ்ஹூலுன், ஆனால் எப்படி இஸ்திவாவாக இருக்கிறான் என்பது அறியப்படாதது. வ சுஆலு அன்ஹு பிதஅத்துன், அதை பற்றி கேள்வி கேட்பது பிதஅத்து. வ அஹ்ரிஜு ஹன்னி ஹாதிஹில் முபுத்ததி, இந்த பிதஅத்துவாதியை அடித்து என்னை விட்டு துரத்துங்க, வெளியேற்றுங்கன்ட்டாங்க. அப்போ ஏன் அந்த வசனம் என்ன வசனம்? ஆனால் இதில் இந்த முத்தஷாபிஹான வசனத்தில் சில பேர் என்ன அர்த்தம் வைக்கிறாங்க, ஒருத்தர் இந்த காலத்தில் ஒருத்தர் இமாம ஒருத்தர் இருந்தால் என்ன செஞ்சிட்டாரா, மெம்பர் படியில் இப்படி தான் எல்லாம் ஏறி உட்காந்துருக்கிறான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு, ஆக்ஷன்லேயே ப்ராக்டிக்கலாக காமிச்சிட்டாரு. புரிஞ்சா? சரி, பின்னாடி காலத்தில் வாழ்ந்த முத்தாஹீரான இமாம்கள், சுன்னத்துல் ஜமாத்துடைய இமாம்கள், அந்த இடத்துல உட்காந்தான் தான் அர்த்தம் வைக்கக்கூடாது. ஒரு வார்த்தைக்கு அரபில் பல மானாக்கள் உண்டு. இப்போ ஜுலூஸ் என்கிற அந்த மானா தான் அங்கே பொருத்தம் இல்லை. இன்னொரு அர்த்தம் இருக்குது, இஸ்தவுலான்னு இருக்குது. இஸ்தவுலானா என்ன அர்த்தம்? ஆட்சியை நிலைநாட்டினான்னு அர்த்தம். அந்த இடத்துல இஸ்தவாவுக்கு இஸ்தவுலான்னு அர்த்தம். இஸ்தவுலானா என்ன அர்த்தம்? ஆட்சியை நிலைநாட்டினான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிஷில், அந்த அரிஷில் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டி இருக்கிறான். அரிஷ் எப்படி, எல்லாத்துக்கும் ஒரு கேபிட்டல் ஒன்று இருக்கும்ல, ஒரு தமிழ்நாடுனா சென்னை கேபிட்டல் சிட்டி. இந்த மாதிரி அல்லாஹுடைய அந்த ஆட்சியினுடைய தலைமை பீடம் தான் அரிஷு. அரிஷில் அல்லாஹ் அண்ணன் செஞ்சான் ஆட்சியை இஸ்தவுலான்ற அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ அர்த்தமும் கிடச்சிட்டு என்ன பிரச்சனையும் வராமல் போச்சு. ஜுலூஸுன்ற அர்த்தம் வந்துச்சு, தப்பான அர்த்தமும் இல்லாமல் போச்சு. இது இது ஆனால் சரியான முன்னோர்களுடைய நிலைப்பாடு என்பது என்னதே, அல்லாவுக்கே தெரியும் அவன் எப்படி இஸ்திவாவாக இருக்கிறான். அது முத்தஷாபி. சரி, இப்போ புரிஞ்சா? இப்போ எதுக்கு இதை சொன்னேன், இந்த ஆயத்தில் என்ன சொல்கிற அல்லாஹு தஆலா, குரானில் என்ன இருக்குமா, முஹக்கமான வசனங்கள் இருக்குது. முஹக்கமான வசனங்கள்னால் என்ன? தெளிவான வசனங்கள், தெளிவான வசனங்கள். ஓகேவா? அதுதான் குரானுடைய அடிப்படை. இன்னொரு சில வசனங்கள் இருக்குது, அது என்ன வசனம்? முத்தஷாபியாத். முத்தஷாபியாத்தான வசனங்கள்னா என்னமா, அதுக்கு நேர் கரெக்டான பொருளை சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு வசனங்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம், யாருடைய உள்ளங்களில் எல்லாம் ஜைகுன், சருகுதல் இருக்கிறதோ. என்ன இருக்குது? யாருடைய உள்ளங்களில் சருகுதல் இருக்கோ இவனுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபயத்தபியோன, அவர்கள் பின்பற்றுவார்கள், மா தஷாபக மின்ஹு, இந்த குர்ஆனில் எது அவர்களுக்கு முத்தஷாபிகா இருக்குதோ அதைத்தான் போய் நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. என்ன செய்வாங்க, முகக்கமான வசனத்தை விட்டுருவாங்க. எதை தான் பிடிச்சி பின்பற்றிக்கிட்டு இருப்பாங்க, முத்தஷாபிகான வசனம். எதுக்கு அப்படி பண்ணுவாங்கண்டா, இபுதிகா அல் ஃபித்னத்தி, எதை ஏற்படுத்துவதற்கு, குழப்பத்தை உண்டாக்குவதற்கு. என்னது, தங்களுடைய விளக்கத்தை என்ன செய்யுது, தாம் தங்களுக்கு விரும்பின விளக்கத்தை சொல்றதுக்கு. எப்படி விளக்கிறதுக்கு, தங்களுடைய விரும்பின விளக்கத்தை சொல்றதுக்காகவும் குழப்பத்தை தேடுவதற்காகவும் என்ன செய்யறது, எதுக்கு அர்த்தம் வைக்கிறது, முர்ஷாபியாத்துக்கு. அடுத்து அல்லாஹ் சொல்றா, ஒமா யலுமு தவீலுகு இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர அதனுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள், மேலும் யார் அறிவார்கள். அடுத்து என்ன போட்டிருக்கு,
வராசிகூன ஃபில் இல்மு. அது யாருன்னு பாரு, கை செய்த முடியும் இல்மிலே ராசிகானவர்கள்னா யாரு? தர்ஜுமால என்ன போட்டிருக்கு? கல்வியில நிலை பெற்றவர்கள் ரொம்ப. அப்படின்னா அதில் யார் வருவாங்க? சஹாபாக்கள் போன்றவங்க வருவாங்க. இப்போ அப்பாஸ் அலி அல்லா சொல்கிறாங்க, ரைசுல் முஃபஸ்ஸிரீன், அவங்க தானே குரானுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவருடைய தலைவர் யாரு? இப்னு அப்பாஸ் அலி அல்லா சொன்னாங்க, அந்த ராசிஹூன மினல் இல்மு அல்லா சொல்கிறேன்னா அதில் நானும் உள்ளவன்ட்டாங்க. அந்தளவுக்கு அல்லா அவங்களுக்கு உயர்வை கொடுத்துருந்தான். சொல்ல புரியுதா? எல்லாருக்கும் அதனுடைய விளக்கம் என்ன செய்யாது? தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன செய்யக்கூடாது? முத்தஷாபிகான வசனங்கள் இருந்தால் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அர் ரஹ்மான் அல்லல் அர்ஷிஸ்தவானா என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? அவன் தகுதிக்கேற்றவாறு இஸ்திவாவாக, அவன் தகுதிக்கேற்றவாறு இஸ்திவாவாக, இஸ்திவாவும் எலிக்கு பிகின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? இப்போ என்ன எத்தனை முடிஞ்சிருக்கு? இப்போ 44. நானும் ஒருத்தனை பார்க்குறேன், ரொம்ப நேரமாக டைமை பார்த்து பார்த்து தலையை குனிகிறான். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உமரே ஃபாரூக்